எல்இடி டிவி 3000 ரூபாவா? அட ஆமாங்க, எங்க டிவியோட குவாலிட்டி எப்படினு நீங்களே பாருங்க. இங்க இருக்கிற எல்லா டிவியும் நம்ம பாதிக்கும் கம்மியான விலையில கொடுக்க போறோம். மேனுஃபேக்சர் என்ன ரேட்டுக்கு வருதோ அதே ரேட்டுக்கு நம்ம தர போறோம். இதனால தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வரப்போகுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து கோயில்பட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். கோயில்பட்டிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே, ஆல்ரெடி நம்ம டி டிவி ஷாப்போட வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்திருப்போம். ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க, அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ ரெஸ்பான்ஸ். இதை வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போது. சேலம்ல, திருச்சியில, நீங்க கோயம்புத்தூர்ல, சென்னையில பார்த்ததை விட இங்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கோயில்பட்டி மக்களுக்காகவும், இந்த சரௌண்டிங்ல இருக்கிற மக்களை கவர் பண்றதுக்காகவும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க. பக்கத்துல அருண் ப்ரோ, அருண் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். சோ ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஷாப் ஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? இந்த ஷாப் ஓபன் பண்ணி 8 மந்த் ஆகுது. 8 மந்த் ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க? நம்ம டிவி, வால் மோட்டர், ஸ்டெபிலைசர், எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அக்சஸரி, மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஓன் பிராண்டட் தான், உங்களுக்கு ஆப்பிள் சொல்ற பிராண்ட் நேம் வரும். ஓகே, என்ன சொல்றீங்க? ஒரு 20,000 ரூபாய் டிவி. இந்த டிவி நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா 20,000 ரூபாய் சொல்லுவாங்க. அதுவே நீங்க தி டிவி ஷாப், அதாவது கோயில்பட்டியில இருக்கிற தி டிவி ஷாப்புக்கு வந்தீங்கன்னா வெறும் 6,500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெக் எல்லாம் பாக்கும்போது நம்ம பேசிக்கா இருக்குமா இல்ல அட்வான்ஸ்டா இருக்குமா? அட்வான்ஸ்டா எல்லாமே வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா 6,500 ரூபாங்கிறப்போ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, குவாலிட்டி இருக்காதோ, அதோட பில்ட் குவாலிட்டி சரி இருக்காதோ, HDMI போர்ட் இருக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எந்த ஸ்பெசிபிகேஷனும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை தெளிவா சொல்லிடுங்க. எல்லாமே HDMI போர்ட் வந்துடும், ஏபி போர்ட், யூஎஸ்பி போர்ட், உங்களுக்கு உங்களுக்கு வெறும் 3,500 பாருங்க, ஒண்ணுமே ஆகல. வெறும் 3,500 ரூபாயில இருந்து ரேட் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த மாடல், அடுத்து நம்ம 24 இன்ச் இதுல பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரேம் மாடல் வந்து 24 இன்ச் உங்களுக்கு, ரெண்டு ஏபி போட்டு, HDMI போட்டு, யூஎஸ்பி வந்துடும். இது சேம் அதே மாதிரி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், மானிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு வாரண்டி கேரண்டி எப்படி பண்ணி கொடுத்துட்டு அதனால பயப்பட வேண்டியது இல்லை. கொண்டு போயிட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை, நம்பி வாங்கிட்டு போலாம். எனக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வாரண்டி கேரண்டி முடிஞ்சிருச்சு. சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சர்வீஸ் நம்மள பண்ணீங்களா? பிரீமியம் பண்ணி அதுக்கு அப்புறமா. அப்ப நம்ம பிராண்டுக்கு லைஃப் லாங் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சர்வீஸ் கண்டிப்பா நம்ம பண்ணி தரோம். நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக டிவி அப்படியே பிரிச்சே காமிக்கிறாங்க. பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் வந்துரும், ஒரு ஏடிஐ போர்ட் வந்துரும், ரெண்டு ஏபி போர்ட், ஒரு விஜே போர்ட், ஒரு எச்டிஎம் போர்ட், ஒரு பிசி வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிசி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், வேணா டிவியும் பாத்துக்கலாம், மானிட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணா. ஓகே ஓகே ஓகே. ரேட் வைஸ் ரொம்ப 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 கம்மி, 4,500 ரூபாய் நம்ம தரோம். நம்ம 4,500 தீபாவளி ஆஃபர்க்காக 4,500 தான் 4,500 ரூபாய்க்கு 24 இன்ச் டிவி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் எச்டி. ஆமா, ஃபுல் எச்டி. 2 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறாங்க. 5,500, அதாவது மொத்தமா இப்போ இந்த டிவிக்கு ஸ்டெபிலைசர், வால் மவுண்ட், 5,500 ரூபாய்க்கு ஸ்டெபிலைசர் ஒன்னு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வால் மவுண்டும் வந்துருது. உங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, வேற எந்த பிராண்ட்லயே நீங்க ஸ்டெபிலைசர் வாங்கணும்ங்கிறது கிடையாது. நம்ம பிராண்ட்லயே நம்ம வெளியில போய் வாங்குறது 2,000 ரூபாய் வரும் ஸ்டெபிலைசர். அதாவது நம்ம ஓன் பிராண்ட்ல நம்ம கம்மி பட்ஜெட்ல கொடுத்துறோம். நம்ம ஆஃபர் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சூப்பர் சூப்பர் பிரதர். 1,000 ரூபாய்னா ஒரு 1,000 ரூபாய் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துடலாம். ஸ்டெபிலைசர் காம்போனா அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தீனா போதும், பண்ணி கொடுத்துறோம். ஓகே பிரதர். ஓகே, இதுக்கு அடுத்த மாடல் என்ன வருது? அடுத்த சைஸ் பார்த்தா நம்ம 32 இன்ச் நார்மல் 32 இன்ச் ஃபிரேம்லெஸ்
மாடல் ஃப்ரேம்லெஸ் ஓகே 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 இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல் தான் வருமே உங்களுக்கு நார்மல் நம்மகிட்ட பார்த்தா ஸ்டார்டிங் 6500 வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹெச்டிஎம்ஐ வரும் மற்றதான் ஒரு ஹெச்டிஎம்ஐ வரும் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ ரெண்டு ஏபி போட்டு யூஎஸ்பி போட்டு வந்துடும் அதேமாதிரி ஃப்ரேம்லெஸ் மாடல் ஐபிஎஸ் பேனல் சைடில் இருந்து பார்த்தா கிளாரிட்டி ஆகும் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும் உங்களுக்கு வியூ பாயிண்ட் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎஸ் தான் ஃபுல்லாகவே ஐபிஎஸ்னா நம்ம தட்டினாலுமே ஒண்ணுமே ஆகாது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து 70% ப்ரொடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு 70% ப்ரொடக்ஷன் இருக்கும் உடையாத டிவி எதுவுமே கிடையாது கண்டிப்பா 70% இருக்கும் உங்களுக்கு தெரியுது இல்ல உங்களுக்கு எப்பவுமே நீங்க டிவி வாங்குறீங்கன்னா அது ஐபிஎஸ் பேனலாங்கிறத செக் பண்ணி வாங்குங்க எதுக்காக ஐபிஎஸ் பேனல் இருக்கிற டிவியை வாங்க சொல்றேன்னா இங்க பாருங்க எவ்வளவுதான் தட்டினாலுமே ஐபிஎஸ் பேனல்ல மட்டும் ஒண்ணுமே ஆகாது டிவி பிளஸ் ஸ்டெபிலைசர் பிளஸ் வால் மூடர் சேர்த்து 7 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் 2 இயர்ஸ் வாரண்டியோட இதுக்கு அடுத்த மாடல்னா இதுக்கு அடுத்து நம்ம ஸ்மார்ட் இருக்கு நம்ம கிட்ட ஸ்மார்ட் இருக்கு நார்மல் வேணா எனக்கு ஸ்மார்ட்டா வேணும் அப்படிங்கறீங்கனா இது நம்ம ஸ்மார்ட் டிவி தான் இது ஓகே 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 32 லே ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ கூடுதலாக வருது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 GB ரேம் உங்களுக்கு 8 GB ஸ்டோரேஜ் வந்து ஆக்டிவேஷன் பார்த்தா 11 வந்துடும் உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல் தான் சேம் ஐபிஎஸ் பேனல் தான் உங்களுக்கு அதேமாதிரி ரெண்டு ஹெச்டிஎம்ஏ ரெண்டு ஏபி போட்டு யூஎஸ்பி வந்துடும் ரெண்டு ஹெச்டிஎம்ஏ ரெண்டு ஏபி போட்டு இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டியும் எடுத்துரும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ரெசர்வேஷன் தான் இது ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர் வந்து 8500 கொடுத்துருக்கோம் 8500 ஸ்மார்ட் டிவி 32 இன்ச்சில் வாங்கினீங்கன்னா ஸ்டெபிலைசரும் உங்களுக்கு பிராண்டட்ல கொடுத்துருவாங்க அதே மாதிரி வால் மவுண்ட்டும் இந்த காம்போலேயே வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வந்துருது ஸ்மார்ட் டிவினா சாதாரணமா கிடையாதுங்க உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பாத்துக்கலாம் அமேசான் பிரைம் ஹாட் ஸ்டார் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும் அது மட்டும் இல்லாம ஃபுல் ஹெச்டி வைஃபை கனெக்ட் ஆண்ட்ராய்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இந்த டிவில வருது வெறும் 8500 ரூபாய்க்கு நம்ம கோயில்பட்டியில இருக்கிற தி டிவி ஷாப்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தீபாவளிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் 10,000, 11,000 போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுக்கு அடுத்து என்ன மாடல் பிரதர் இதுக்கு அடுத்து நம்ம 40 இன்ச்சஸ் ஃப்ரேம் மாடல் 40 இன்ச்சஸ் நம்மட 3-4 மாடல் இருக்கு ஃப்ரேம் இருக்கு ஃப்ரேம்லெஸ் இருக்கு ஃபுல் ஹெச்டி வாய்ஸ் இருக்கு உங்களுக்கு அலெக்ஸாவோட வந்துரும் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் பிளஸ் ப்ளூடூத் ஃப்ரேம் மாடல்ல வந்துரும் உங்களுக்கு அலெக்ஸா கண்ட்ரோலும் இருக்கு இருக்கு நம்ம அலெக்ஸாவும் இருக்கு நம்ம 40 தான் இப்போ வந்து ரொம்ப மூவிங் மாடல் அதுல வெரைட்டிஸும் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் நம்ம 4 மாடல் இருக்கு 4 மாடல் என்னென்ன மாடல் bro 40 பொறுத்து வரைக்கும் வரும் ஃப்ரேம் இருக்கு ஃப்ரேம்லெஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க இது நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் தீபாவளி ஆஃபர் கோயில்பட்டி மக்களுக்காக பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுங்க நாலு மாடல் இருக்கு நம்ம கிட்ட ஃப்ரேம் இருக்கு ஃப்ரேம்லெஸ் இருக்கு ஃபுல் ஹெச்டி வாய்ஸ் இருக்கு 4K வாய்ஸ் இருக்கு ஓகே 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 பிரதர் இப்போ எல்லாமே எப்படி பாதிக்கு ரேட் கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கோமா எப்படி கண்டிப்பா bro நீங்க 43 இன்சஸ்னா ஷோரூம்ல போனா கண்டிப்பா உங்களுக்கு குறைக்கு மேல தான் வருமே அப்பா நம்ம கிட்ட பாத்தீனா இப்ப காம்போ ஆஃபர் பார்த்தா 14500 கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரேம் மாடல் உங்களுக்கு ஒரு 30000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிற டிவி நம்ம தி டிவி ஷாப் கோயில்பட்டியில வெறும் 14500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டெபிலைசர் பிளஸ் வால் மவுண்ட் தந்துறோம் ஸ்டெபிலைசரும் கொடுத்துருவாங்க வால் மவுண்டும் கொடுத்துருவாங்க 2 இயர்ஸ் வாரண்டி வந்துரும் 2 இயர்ஸ் வாரண்டி வந்துருது இப்போ இந்த டிவியோட ஸ்பெக்க பத்தி சொல்லிடுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் மாடல் இது வந்து கொஞ்சம் ஹை ரேட் மாடல் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த ஃப்ரேம்லெஸ் மாடல் வந்து ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎஸ் பேனல் தான் உங்களுக்கு வந்துரும் கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிளாரிட்டி சூப்பரா இருக்கு பிரதர் அதே மாதிரி கிளாரிட்டி பார்த்தா வியூ பாயிண்ட் சைடுல இருந்து பார்த்தா தெரியும் மாறாம இருக்கு உங்களுக்கு ஓகே ஓகே ஓரளவு ப்ரொடக்ஷன் இருக்கு அது மாதிரி ப்ரொடக்ஷன் உங்களுக்கு 1 GB ரேம் 8 GB ஸ்டோரேஜ் அண்ட் 11 ஓட வந்துரும் உங்களுக்கு ஓகே ஓகே இது பேஸ்லெஸ் மாடல் தான் உங்களுக்கு ஓகே பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும் சேம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே பிரதர் இதுலயே நமக்கு வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மெட்டல் கேஸ் ஓட வரும் உங்களுக்கு அதேதான் ஓ ஓகே அதெல்லாம் பைபர் பாடி வந்து மெட்டல் கேஸ் வரும் உங்களுக்கு நிறைய பேர் மெட்டல் கேஸ் இருக்கிற மாதிரி தான் விரும்புவாங்க ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க எல்லாரும் மெட்டல் கேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்க கொடுப்பாங்க அதுவும் இருக்கு நம்மள்ட்ட மெட்டல் கேஸ் இருக்கு ஓகே பிரதர் ஓகே 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 இது நம்மளுக்கு ரேட் என்ன போயிட்டு இருக்கு 14500 கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் நம்மட ஃப்ரேம் மாடலாம் 14500 காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு 15 ரூபாய் கொடுத்தா ஃப்ரேம்லெஸ் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்லெஸ் மாடல உங்களுக்கு ஆஃபர்ல வந்துரும் ஃப்ரேம் மாடல் 14500 காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு இன்னொரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஃப்ரேம்லெஸ் வாங்கிக்கலாம் 43 லேயே ஓகே சூப்பர் பிரதர் சூப்பர் இதுலயே நம்மளுக்கு ஸ்மார்ட் டிவி எல்லா ஆப்ஷன் ஆண்ட்ராய்டு ப்ளூடூத் எல்லாமே வந்துருது எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் பாத்துக்கலாம் போன்ல யூஸ் பண்றது எல்லாமே டோட்டலா இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன் மிரரிங் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் பிரதர் சூப்பர் இப்போ டிவி யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா வீட்டில் இருக்கிற வயசானவங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு ரிமோட் சேனல் மாத்துறதுக்கு ஒரு ரிமோட் பசங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்க்கணும் கேம் விளாடணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ரிமோட் ஒரே ரிமோட்லயே எல்லா கண்ட்ரோலும் கொண்டு வராம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அந்த ரிமோட் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருங்க
இது வந்து வாய்ஸ் ரிமோட் இந்த டிவிக்கு 4K டைரக்ட் 4K மாடலுக்கு வருது. இதுலயே டைரக்டா பாருங்க நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ ஆப் ஸ்டோர் எல்லாமே இதுலயே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருது. கேம் கூட நம்ம இதுலயே பிளே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சூப்பர் பிரதர். இப்போ வயசானவங்க வீட்டுல இருக்காங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா நம்பர் சேஞ்ச் பண்றது எல்லாமே இந்த சேனலை மூவ் பண்றது பேக் வர்றது என்ன சேனல் நம்பரோ அதை நம்பரை சேஞ்ச் பண்றது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ரொம்ப என்ன சொல்றதுன்னா பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிவியையும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. டிவியை சேல் பண்றதுமே ஹோல்சேல் ரேட்டுன்னு இல்லாமல் ஹோல்சேல் ரேட்டுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்ன ரேட்டு சேல் பண்ணுவாங்களோ அதே ரேட்டுக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன மாடல் என்ன ஆஃபரோட கொடுக்க போறீங்க? இதுக்கு அடுத்தது நம்மளோட 50 இன்ச் டிவி தான். 50 இன்ச் டிவி ஓகே. இது பார்த்தா 50 இன்ச் ஃப்ரேம்லெஸ் மாடல் டிவி சவுண்ட் பார் மாடலும் வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் எச்டி ரெசல்யூஷன் வரும் நம்மளோட ஸ்டார்டிங் ஃபுல் எச்டி 4K இருக்கு நம்ம கிட்ட. இதுல என்னென்ன ஓடிடி ஆப்ஸ் வருது அதை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் டைரக்டாவே காமிச்சிடறேன். நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் யூடியூப் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எல்லா ஓடிடி ஆப்ஸும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபேஸ்புக் கூட இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் வேணுனாலும் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் டேரெக்டாக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப் ஸ்டோருக்குள்ள ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கும். ஓடிடி ஆப்ஸ் ஃபுல்லாக வந்துடும். 300 ஓடிடி ஆப்ஸ் வந்துடும் உங்களுக்கு. 300 ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதில் இருக்கா? சூப்பர் ப்ரோ சூப்பர். ஸ்பாட்டிஃபை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மியூசிக்கு கேம்ஸ் எல்லாமே இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வருது இதிலே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே ஓகே பிரதர். இல்ல HDMI அந்த இது HDMI ரெண்டு HDMI வந்துருது உங்களுக்கு. ரெண்டு HDMI ஏவி போட்டு USB வந்துருங்க. இதோட பேக் பேனல் பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ? இது மெட்டல் பேக் தான் வரும் உங்களுக்கு. மெட்டல் பேக் பேனல் சூப்பர் ப்ரோ. மெட்டல்ல கொடுத்திருக்காங்க ஃபுல்லா பில்ட் ஃபுல்லாவே மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. சோ பயப்பட வேண்டியது இல்லை. கிளாரிட்டி பார்த்தா ஃபுல் எச்டி ரெசல்யூஷன் இருக்கு. நம்மட 4K வருது. இது நல்லா இருக்கு உங்களுக்கு. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து என்ன போயிட்டு இருக்கு? நம்ம கோவில்பட்டி மக்கள டிவி பிளஸ் ஸ்டெபிலைசர் வால் மவுண்டோட டிவி பிளஸ் ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் எல்லாமே சேர்த்து 21,000 ரூபாய்க்கு நம்ம 50 இன்ச் டிவி சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் மாடல். ஆமா ஓகே பிரதர். இதுக்கு அடுத்த மாடல்னா? இதுக்கு அடுத்து 4K 4K. ஆமா இதுல நமக்கு வந்து 4K எடுக்காது 180 தான் எடுக்கும். ஆமா 4K சப்போர்ட் பண்ணுவோம். 4K சப்போர்ட் பண்ணுவானா? ஓகே ஓகே பிரதர். எனக்கு இதுக்கு அடுத்த மாடல் போறேனா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஆப்பன் மாடலே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஹையர் எண்ட் மாடலே எடுத்துக்கலாம் 50 இன்ச்ல. அப்ப அந்த இதுல போயும்போது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும்? 4K இது 2 HDMI தான் அது 3 HDMI வரும் உங்களுக்கு. இது 1GB RAM 2GB RAM வரும் உங்களுக்கு. ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ் மாறும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. சவுண்ட் குவாலிட்டி கேட்டிருந்திருப்பீங்க. ஸோ 5 செகண்டுக்கு மேலே ப்ளே பண்ணாக்க காப்பிரைட் வந்துடும். அதனால தான் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதர். கிளியராக இருக்குது. செம்ம ஆஃபர்ஸோடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பிரதர். இப்போ வந்து 50 இன்ச் டிவி ஸ்டார்டிங் மாடல் 1000 எல்லாமே ஆஃபர் ப்ரைஸோட சொல்லிட்டீங்க. அடுத்து 55 அதே மாதிரி சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்து நம்ம 55 வந்துச்சு. நம்மகிட்ட 55 பார்த்தா ஒரு 4 மாடல் நம்மகிட்ட இருக்குது. ஓகே ஃபுல் எச்டி இருக்குது, 4K இருக்குது, டேரக்ட் 5G சப்போர்ட் இருக்குது, 2GB ரேம்லாம் இருக்குது நம்மகிட்ட. ஓகே ஓகே என்ன மாடல் வேணும் என்ன ஃபெக்ஸ் வேணும் நம்ம அதை நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம் நம்ம. ஓகே ஓகே பிரதர். இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன என்ன இருக்கு? இது பார்த்தீங்கன்னா டேரக்ட் 4K 3 HDMI போட்டு 2 AV போட்டு 2 USB வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. 2GB ரேம் 15GB ஸ்டோரேஜ் வந்துடும். அதே ஓடிடி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் ஸ்பாட்டிஃபை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எல்லா மூவிஸும் இந்த டிவியில் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இந்த டால்பி சவுண்டு எல்லாமே இதில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹோம் தேட்டர் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. இதிலே இன்டர்னலாக உங்களுக்கு வந்து சவுண்டு பாரோடே வந்துடுது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்களே பாருங்க, IPS தான். பயப்படவே தேவையில்ல. உங்கள் கண்ணு முன்னாடி தான் தட்டுறேன். மற்ற எந்த கடையோ எங்கே டிவி வாங்கினாலுமே நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா அப்படியே ஒரு கோடு விழுந்துடும். இங்கே அப்படி கிடையாது. IPS பேனல் தான் ஃபுல்லாக மேக் பண்ணுறது. எல்லாமே நீங்களே தட்டி பார்த்து குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகே பிரதர். இதோட ஸ்பெக் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. இப்போ இதில் 1GB ரேம் 2GB ரேம் வருது. 2GB ரேம் வருது. அதே மாதிரி வேணும் அப்படினாக்கா அந்த மாதிரி மாடல்லே நீங்க இந்த டிவிக்கு ரிமோட் வாங்கிட்டு போலாம். இல்ல எனக்கு சிங்கிள் ரிமோட்டே போதுனால சிங்கிள் ரிமோட்டும் வாங்கிட்டு போலாம். வாய்ஸோட உங்களுக்கு. ஓகே பிரதர். ஓகே ஓகே. இதோட பேக் குவாலிட்டி எல்லாம் மெட்டல் பாடி தான் வரும். மெட்டல் கேஸ். மெட்டல் பாடி மெட்டல் கேஸ்ல. இத வேணா நம்ம மானிட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேமரா வேணா கேமரா யூஸ் பண்ணலாம். கேமரா வேணாலும் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து ஈராபிள் பிராண்ட்ல தான் பண்ணிட்டோம். டிஸ்ப்ளே வெச்சிருக்கிற வரைக்கும் எல்லா டிவியும் காமிச்சிட்டீங்க. 17 இன்ச்ல இருந்து 55 இன்ச் வரைக்கும் தான் டிவி இருக்கா? இல்ல எனக்கு 65 வேணும்னா இருக்கா? நம்ம 65 75 76 இன்ச் சரி நம்ம
பொறுத்தவரைக்கும் உங்க முன்னாடியே எல்லாமே செக் பண்ணி விஜிய போட்டு எச்டிஎம்ஐ போட்டு பென்ட்ரைவ் போட்டு எல்லாமே ஏ டு இஜெட் செக் பண்ணி சென்சார் லைட்ல இருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை உங்க முன்னாடியே தட்டி காமிப்பாங்க. இதோட குவாலிட்டி காமிச்சு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்கிட்டு போங்க. ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? ஹோம் தியேட்டரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், வேணும்னா கூட வாங்கிக்கலாம். அதோட ரேட் பொறுத்த வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டார்டிங் ஒரு 2500 எல்லாத்தையுமே நம்ம பிரதர் வந்து சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.